ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன், ஒரு 7 o'clock மேலே இந்த பிளாகே ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிளகா பஜ்ஜி செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப நாளாகவே இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இந்த ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஒரு வழியாக ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப ஆசம் டேஸ்ட்டாக இருந்தது. பட் நான் என்ன தப்பு வேலை பண்ணிட்டேன்னா, அந்த மிளகாக்குள்ளே சீட்ஸ் இருக்கும், இந்த சீட்ஸை எடுக்காமலே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃப்டில் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காரமாக இருந்துச்சு. சஞ்சய்க்கு கொடுக்கல, நான் அந்த தப்பு நான் பண்ணதுனால நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் ஒரு பஜ்ஜி சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டின்னர் ஒர்க் இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அவன் சஞ்சயும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருந்தான். ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் சமைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இங்கே இருந்த சஞ்சய் ஆளக்கானோ, எங்கே போனோம்? ஓ, தீபாவளி பட்டாசு வந்துருச்சா? ஆ, தோ வரேன். நீ இன்னும் ஹோம் ஒர்க் முடிச்சியா இல்லையா? ஏதோ பெண்டிங் இருக்கு போல இருக்கு. சரி, ஓகே. அம்மா இருமா, ஆளா படஸ் பேர் சொல்றேன். சரி வா, நீயே பிச்சு காமி. ஸ்டார்ட் எடு, என்னென்ன இருக்கு பாரு. ஓகே, சூப்பர். ஆட்டோ பாம். ஆட்டோ பாம் தானா? ஆட்டோ பாம் ஒரு மாதிரி சிட்டா பட்டு, அதே போல இந்த இது மாதிரி பட்ட 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 படன் வெடிக்குமே. சுறுசுறா கம்பி, இது நல்லா பெரிய சைஸா இருக்கு. ஏய், இது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இந்த சுறுசுறாத கம்பியில கை வைக்க கூடாது சொல்லிட்டேன். சங்கு சக்கரமா ராக்கெட்டா? ஓகே ஓகே. அடுத்தது பூத்தொட்டி, சூப்பர். ராக்கெட், ஓ சூப்பர் சூப்பர். சின்ன சைஸு அந்த இது இருக்கும். ஏதோ பூத்தொட்டி, ஒரு ராக்கெட் மாதிரி நல்லா இருக்கும்ல. லாஸ்ட் டைம் நம்ம நிறைய வாங்கணும் அந்த மாதிரி. இது வந்து என்ன சொல்ற, சாட்டை. சாட்டை அப்படியே கீழே வச்சிருந்த. மறுபடியும் ஒரு சுறுசுறா கம்பி, மூணு சுறுசுறா கம்பி வந்துருச்சுடா இந்த வாட்டி. அந்த கயிறு வந்து ஒண்ணுதான் இருக்குல்ல, ஓகே. இந்த வாட்டி வெடி நிறைய பேங்க் பண்ணிட்டாங்களாம், வெடி வந்து நிறைய இல்லைன்னு சொன்னாங்க. பாம்பு டப்பாஸ் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி மொத்தமா போட்டி இது பண்ணிடும்டா, ஜாலியா இருந்துச்சுல லாஸ்ட் டைம். ரோல் கேப், போன வாட்டி வாங்கின துப்பாக்கி எங்க அடம் பிடிச்சி வாங்கிய எங்க அது. ஓகே ஓகே. அப்போ வெடின்னு பார்த்தா சோஃபார் ஒன்று தான், அந்த 1000 வாழை மட்டும்தான் வந்திருக்கு. என்ன லட்சுமி வெடி வந்துருச்சு, அது ஒரு சரம் இருக்குல்ல. சூப்பர் சூப்பர். என்ன பேக்ல இருந்து வந்துட்டே இருக்கு. அடுத்தது அதுவும் சம்திங் பூத்தொட்டி மாதிரி தான். சரி, நைட்டு வெடி நிறைய வந்திருக்கு நினைக்கிறேன். மிளகா வெடி, மிளகா பட்டாசு தானே. சங்கு வெடி அப்படின்னா வித்தியாசமா இருக்கு. ஓ, இது வந்து லாஸ்ட் டைம் இருந்துச்சா இந்த சங்கு வெடி? எப்படி இருக்கும் அது? எப்படி இருக்கும்னா தோவம் மறந்துட்டுல, நீ கூட அது எப்படி வெடியும் தெரியல தானே. மிளகா, நார்மலா மிளகா டப்பா. ஓ, சங்கு மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அது அது இதுடா மேட்ச் பாக்ஸ். சூப்பர் சூப்பர். ஐ திங்க் 6 வெரைட்டிஸ் நினைக்கிறேன். ஆமாண்டா, சரி ஓகே. சங்கு சக்கரம்,
இது என்னது ஷார்ட் எத்தனை ஷார்ட் 15 I think that is 10, 12 short. Hey, 25 short. Ra. Avala da na? No, no. The last pencil. Waterfall sanda. This is different. But it's a kind of thing. That's why I'm going to cut the kambi mari kutti vedikira mari irukonu nenikira. Avala da mudinjiruchu. So, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல ஒரு பண்ட் மாதிரி போட்டுறோம். டோட்டலா இது வந்து मंथலி 1000 ரூபீஸ் னு சொல்லி 3 मंथக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபீஸ் க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இத வாங்குறோம். சோ வேற எதுவும் எக்ஸ்ட்ராவாலாம் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாஸ் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. சோ நீங்க சொல்லுங்க இது வர்தா வர்த் இல்லையா அப்படின்றது. எனக்கு என்னவோ ஓகே மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ நீங்க பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ இந்த 3000 ரூபாய்க்கு இவ்வளவு பட்டாஸ் வந்து கொடுத்திருக்கிறது வர்தா வர்த் இல்லையா அப்படிங்கறத நீங்க லாஸ்ட் டைம் வந்து நிறைய கொடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருந்தது. இந்த வாட்டி எனக்கு ஏதோ சம்திங் மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு தெரியல நான் இதுக்கப்புறம் தான் வந்து ரேட்டை வச்சு பாக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வந்திருக்க எடுத்து வச்சிடலாமா எப்படி வந்து நீ வந்து எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சு அதே மாதிரி எடுத்து உள்ளவை ஏன்னா இன்னும் வந்து தீபாவளிக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து 1 மந்த் இருக்கு ஸோ 1 மந்த் பிஃபோராகவே அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா எடுத்துவே எடுத்து ஃபர்ஸ்ட் பெருசெல்லாம் எடுத்து உள்ள போடு சஞ்சயெல்லாம் நீட்டாக அடுக்கி எடுத்து வச்சுட்டான் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டின்னர் செய்யவே போனேன் ஆக்சுவலாக நான் பஜ்ஜியெல்லாம் சுட்டுருந்தேன் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனே ஒரு மாதிரி மெஸ்ஸி பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலி நான் மத்தியானத்துலேருந்தே வேறு சாமானும் வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது கொஞ்சம் லேசியாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே டின்னர் எந்த ஒரு டின்னரோ லஞ்சோ செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் செய்வேன் ஏன்னா எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக நீட்டாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் தேய்ச்சி எடுத்து டின்னர் செஞ்சேன் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இட்லியும் சாம்பாரும் தான் வச்சுருந்தேன் ரொம்ப நாள் கழித்து இட்லி சாம்பார் நைட்டில் செய்கிறேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எதிராக மீந்து தான் சாப்பிடுவோம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் சப்பாத்தி தான் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை எனக்கு இட்லி சாம்பார் செய் அப்படின்னாரு அதனால் எனக்கு இட்லியும் சாம்பார் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோடைய ரெசிபி அது எப்போவுமே செய்கிறது தான் ஆனால் எங்கள் இந்த இது சாப்பிடும் போது எனக்கு எப்போவுமே எங்கள் பாட்டி ஞாபகம் வரும் எனக்கு ரொம்ப நேற்று எங்கள் பாட்டி ஞாபகமாகவே இருந்துச்சு எங்கள் பாட்டி ஆக்சுவலி இட்லி கடை வச்சுருந்தாங்க அவங்க இட்லி சாப்பிட்றதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்தோலாம் வருவாங்க அந்த ஞாபகம் எனக்கு ரொம்பவே அதிகமாக நேற்று வந்திருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சாம்பார்லாம் வச்சுட்டு இருக்கும் போதே வந்து சிங்கில் இருந்த சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சூடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த டைம் இருக்கும் நாங்கள் சாப்பிடும் போது சூடாக இட்லி சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:45 அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போயாச்சு இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டு தூங்க போயிடுறது ஏன்னா காலைல நம்ம வந்து ரொட்டீன் நம்மளுக்கு இருக்குது நம்ம காலைல 3 மணிக்கு எழுந்துக்கிறோம் நம்ம வந்து பூஜை வேலைலாம் இருக்குது அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு பிக் பாஸோடைய மிகப்பெரிய ஃபேன் நான் பிக் பாஸ் ரெகுலராக பார்க்குறேன் பட் நான் டிவியில் பார்க்குறது இல்லை ஹாட் ஸ்டாரில் பார்க்குறேன் உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்குமா நீங்கள் ரெகுலராக அதை பார்க்குறீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்